கடந்த 5 நாட்களாக தேடப்பட்டு வந்த தஷ்வந்த் மும்பையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுமி ஹாசினியை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வந்த தஷ்வந்த் அவரது தாயையே கொலை செய்து தலைமறைவானார். இப்போது பிடிபட்டிருக்கிறார். எப்படி பிடிபட்டார் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தாயை கொன்றுவிட்டு நகைகளுடன் தலைமறைவான ஹாசினி கொலை குற்றவாளி தஷ்வந்த் 4 நாட்களில் மும்பையில் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். ஹாசினி கொலை வழக்கில் சிறையில் இருந்தபோது அவருக்கு நட்பாக இருந்தவர்களிடம் கொலை செய்யும் விதம் குறித்து விரிவாக கற்றுக்கொண்டு தஷ்வந்த் வெளியே வந்ததாக போலீசார் கூறுகின்றனர். சென்னை போரூரில் வசிக்கும் பாபு ஸ்ரீதேவி தம்பதியின் 7 வயது மகள் ஹாசினியை அதே குடியிருப்பில் வசித்த தஷ்வந்த் கடந்த பிப்ரவரி மாதம் பாலியல் கொடுமை செய்து பெட்ரோல் ஊற்றி கொலை செய்தார். கைது செய்யப்பட்ட தஷ்வந்த் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவானது. இதை எதிர்த்து தஷ்வந்தின் தந்தை சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததில் குண்டர் சட்டம் ரத்தானது. அதன் பின்னர் கடந்த செப்டம்பர் மாதம் தஷ்வந்திற்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அப்போதே இது தொடர்பாக கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதற்கிடையே கடந்த 2ஆம் தேதி தனது தாய் சரளாவை தஷ்வந்த் கொன்றுவிட்டு 25 சவரன் நகைகளுடன் தப்பி ஓடிவிட்டார். சரளாவை கொன்றது யார் என்ற கோணத்தில் முதலில் செய்திகள் வெளியாகின. அதன் பின்னர் நகைகள் மற்றும் தஷ்வந்தை காணவில்லை என்றதும் போலீசாரின் பார்வை தஷ்வந்த் பக்கம் திரும்பியது. ஜாமீனில் வெளியே வந்த பின்னர் உல்லாசம் அனுபவிக்க தஷ்வந்திற்கு அதிக பணம் தேவைப்பட்டுள்ளது. பெற்றோரிடம் கேட்டும் கிடைக்காததால் விரக்தியில் இருந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி தந்தை வெளியே சென்ற பின் தாயுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றி சாவி கொத்தால் தாயின் தலையிலேயே பலமுறை அடித்து கொன்றுவிட்டு நகைகளுடன் மாயமாகியுள்ளார். ஜஸ்வந்த் போன்ற குற்றவாளிகளை ஜாமீனில் மனநல ஆலோசனை கொடுக்காமல் விடுவிப்பது தவறு என்கிறார் இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்த செல்வி. ஜாமீன்ல விடாதீங்க, குற்றவாளி மேல தக்க தண்டனையை போடுங்கன்னு அந்த பகுதி பெண்கள் உட்பட ஒரு நாள் முழுக்க தர்ணா பண்ணி அந்த காவல்துறையே முற்றுகையிட்டு அவன் மேல வழக்கு போட்டாங்க. குறுகிய காலத்துக்குள்ள 6 மாத காலத்துக்குள்ள தஷ்வந்த் வெளியில ஜாமீன்ல வந்துட்டான். அதுலயும் முக்கியமான விஷயம், குற்றவாளி ஜெயிலுக்குள்ள வந்து ஜெயில் தண்டனை அனுபவிக்கல, லேப்டாப் பயன்படுத்தியிருக்கான், செல்போன் பயன்படுத்தியிருக்கான். ஒரு குற்றவாளி தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு உள்ள போகக்கூடிய சிறைச்சாலை, பணம் இருந்தாக்கா சகல வசதிகளும் அனுபவிக்கக்கூடிய சுதந்திரத்தை இன்னைக்கு வந்து சட்டங்கள் வந்து கொடுக்குது. காவல் நிலையத்துல அந்த சிறைக்குள்ள அந்த அனுமதியை கொடுக்குறாங்க. அப்படி அனுபவிச்சதுனாலதான் குற்றம் பண்ண தண்டனைக்கான குற்ற பண்ணதை உணராம வெளியே வந்து 25,000 ரூபாய் பணத்துக்காக தன்னுடைய பெற்ற தாயையே வந்து கொலை பண்ணியிருக்கான். தலைமறைவான தஷ்வந்தை பிடிக்கும் பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டனர். அப்போது தஷ்வந்துக்கு பழக்கமான பாலியல் தொழில் தரகர் ராஜ்குமார் தாமஸ் என்பவர் போலீசில் சிக்கினார். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் மும்பை விரைந்து அங்கு முகாமிட்டு விசாரணை நடத்தினர். அதனையடுத்து குடியிருப்பு ஒன்றில் பதுங்கியிருந்த தஷ்வந்தை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். அந்த பகுதி நீதிமன்றத்தில் தஷ்வந்தை ஆஜர்படுத்தி பின்னர் சென்னைக்கு அழைத்து வர போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஒன்றுமறியாத அப்பாவி சிறுமி மற்றும் பெற்ற தாய் ஆகியோரை கொன்ற கொலை குற்றவாளியான தஷ்வந்த் தலைமறைவாகி 4 நாட்களில் போலீசாரிடம் பிடிபட்டுள்ளார்.